சரணாலயமாக தமிழகத்தை மாற்றிவிட்டார் பழனிசாமி என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி திருப்பூர் காங்கேயம் சாலை பள்ளக்காட்டு பகுதியில் நடைபெற்றது திருப்பூர் தெற்கு திருப்பூர் வடக்கு அவிநாசி பல்லடம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து ஸ்டாலின் பேசுகையில் திருப்பூர் நகரம் ஒரு காலத்தில் டாலர் சிட்டியாக இருந்தது தற்போது டல் சிட்டியாக உள்ளது என்றும் பெயரில் மட்டுமே அண்ணாவை வைத்துக் கொண்டு அவரின் கொள்கைக்கு எதிராக செயல்படுவது போல் ஊழல் திட்டத்திற்கு மாற்று பெயராக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள் என்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் பெயரில் மட்டும்தான் ஸ்மார்ட் உள்ளது அராஜகத்தில் ஈடுபடும் அதிமுகவின் ஊராட்சி பிரதிநிதிகள் அனைவரும் சட்டத்தின் பிடியில் சிக்குவார்கள் என்றார் மேற்கு மண்டலத்திற்கு தேவையான தொழில் வளர்ச்சியினை ஆட்சிக்கு வந்தவுடன் தனி கவனம் செலுத்தப்படும் என்றும் முதல்வரின் அறிவிப்புகளை மக்களாகிய நம்புகிறீர்களா என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் பத்து வருடமாக ஆட்சியில் இருந்தவர்கள் தேர்தல் காரணமாக மக்களை ஏமாற்ற அறிவிப்புகளை வெளியிடுவதாக தெரிவித்தார் அவிநாசி தொகுதி நின்றால் சபாநாயகர் தனப்பால் வரும் தேர்தலில் தொகுதி மாறி போவதாக கேள்விப்பட்டதாகவும் தொடர்ந்து குறை மனுக்கள் அடங்கிய பெட்டியை பூட்டி சீல் வைத்த பிறகு மக்கள் மத்தியில் ஸ்டாலின் பேசுகையில் கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாதவர் எடப்பாடி பழனிசாமி என்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படின்னு வெளியிட்டிருக்கிறார் இப்போ பத்து லட்சம் கோடி முதலீடு திரட்ட போறாராம் இருபது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போறாராம் இந்த கொள்கையை அறிவிச்சிட்டு பேசிய பழனிசாமி முதலீடுகளை ஏற்கும் சரணாலயமாக தமிழ்நாடு திகழும் அப்படின்னு அண்ட புழுக ஆகாச புழுக கூறியிருக்கிறார் ஆனால் உண்மை என்ன ஊழலின் சரணாலயமாக தமிழ்நாட்டை மாத்திட்டார் பழனிசாமி அடுத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஏதோ தங்களுடைய சாதனையை போல பழனிசாமி அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு இவங்களால தொடங்கப்பட்ட திட்டம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களால் கொள்கை ரீதியாக ஏற்கப்பட்ட திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அடுத்து வந்த அதிமுக ஆட்சி எதுவும் செய்யல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதனை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு முயற்சி எடுத்தப்போ ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு அடுத்து வந்த அதிமுக ஆட்சி எதுவுமே செய்யல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தோட முதல் கட்டமா கோவை குடிநீர் கோவைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்தினார் அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுக அடுத்த கட்ட பணிகளை செய்யல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அத்திக்கடவு ஃபேஸ் டூ திட்டத்தை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் செயல்படுத்தினார் கோவை முழுவதும் குழாய்கள் பதிக்கப்பட்டுச்சு மத்திய அரசுடைய ஒப்புதலுக்காக கடிதம் அனுப்பப்பட்டுச்சு உலக வங்கி நபாடு ஜப்பான் ஜப்பான் வங்கி ஆகியவை கடன் தர முன் வந்துச்சு ஆட்சி மாறியது அடுத்து வந்து அதிமுக அந்த ஆட்சி எதுவுமே குடிநீர் விநியோகத்தை அரசிடமிருந்து கடிதம் வந்துச்சு ஆனாலும் அதிமுக அரசு எந்த முயற்சியும் செய்யல நிலத்தை கையகப்படுத்த எந்த முயற்சியும் செய்யல பதினைந்தாம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு போடப்பட்டுச்சு நீதிபதிகள் அதிமுக ஆட்சிக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பினாங்க திமுக கூட பல்வேறு போராட்டங்களை எல்லாம் நடத்துச்சு சட்டமன்றத்தில் நானே பலமுறை ஒத்துழைப்பு தீர்மானம் கொடுத்துருக்கிறேன் பேசி திமுக ஆட்சிக்கு வந்து தான் அத்திக்கடவு திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னேன் இவ்வளவு நடந்த பிறகு வேறு வழி இல்லாம இந்த ஆட்சி அறிவிச்சது எனவே அத்திக்கடவு கனவை தான் நிறைவேற்றியதாக பழனிசாமி இந்த வட்டாரத்தை எய்த்து கொண்டிருக்கிறாரே தவிர அது உண்மை அல்ல இப்போ இவங்க அறிவித்து செயல்படுத்தி வர்றதும் அறகுறையான திட்டம் தான் முழுமையானது அல்ல இப்போ சொல்றேன் கழக ஆட்சி மலர்ந்ததும் அத்திக்கடவு அபிநாசி திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு முழு பலன் தரும் திட்டமாக விரிவுபடுத்தி நிறைவேற்றப்படுங்கிற உறுதிமொழியை நான் இந்த கூட்டத்தில் வழங்குகிறேன் துறைகள் தோறும் புதிய உயரங்கள் பல தொட்டு தமிழ்நாட்டினுடைய வெற்றி நடை தொடர வேண்டும் பழனிசாமி கூறியிருக்கிறார் பொய் சொல்றது பழனிசாமிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு பொய்யராக மாறிவிட்டார் ஒவ்வொரு அரசு துறையும் சீரழிச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக அரசு நிர்வாக கட்டமைப்பையே உருகுலை பழனிசாமி இன்னைக்கு முதலீடுகள் பெற்றது குறித்து ஒரு வெள்ளறிக்கையை வெளியிட வக்கற்றவராக இருக்கிறார் பழனிசாமி சட்டமன்றத்தில் கூட வைக்க முடியாமல் நிற்கிறவர் பழனிசாமி இந்த லட்சணத்தில் அதிமுக அரசு வெற்றி நடை பணத்தை செலவழித்து விளம்பரம் செய்கிறார் யார் வீட்டு பணம் அப்பன் வீட்டு பணமா நான் கேட்குறேன் நான் சொல்கிறேன் பழனிசாமியோட ஆட்சியில தமிழ்நாடு வெற்றி நடை வெத்து நடை போட்டுக்கிட்டு இருக்கு வெத்து நடை போட்டுக்கிட்டு இருக்கு பழனிச்சாமடையை வெத்து நட தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு இந்த தமிழகம் பதிலடி கொடுக்க தயாராகி விட்டது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் எங்களோடு பயணியங்கள் மறக்காமல் செய்யுங்கள்